ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க வரோம் போக்கிமோன் சன்மூன் அல்ட்ரா அட்வென்ச்சர் வீடியோ. அடுத்த எபிசோட தான் பார்க்க வரோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடில் நமக்கு புதுசாக வந்து மெலிமெலி ஐலாண்டை வந்து காட்டுறாங்க. அங்கே காட்டு பகுதியில் வந்து ஒரு நீர்வீழ்ச்சியை காட்டுறாங்க. அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதையும் நிறைய போக்கிமோன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே போல் கோல்டின் பீச்சு, அதாவது கோல்டின் இதுவெல்லாம் காட்டிகிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு புதுசாக ஒரு போக்கிமோனை காட்டுறாங்க. அது பேர் வந்து டியூபிடர். அந்த டியூபிடர் வந்து ஒரு வாட்டர் பபுள் பக் டைப் போக்கிமோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் டியூபிடரோடைய எவால்யூஷன். இது இந்த டியூபிடர் வந்து நெக்ஸ்ட், அதாவது எவால்யூஷன் ஆகிறதுக்கு தனியான ஒரு இடத்த அடிக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளாஸ் எடுத்துட்ருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம டியூபிடர், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு காட்டினாங்களே தள்ளாடி கில்லாடி வந்த டியூபிடர், அது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, பயந்து பயந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே கிளம்பிட்டாங்க, அதாவது அவங்களுக்கு தனியான ஒரு வீட்டை தேடிக்கிறதுக்கு மற்ற டியூபிடர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதாவது அவங்க எவால் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து புதுசாக ஒரு வீட்டை வந்து தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போல், அதனால் வந்து எல்லாரும் போயிட்டாங்க. இதுவும் வந்து கிளம்புது, அதாவது தண்ணிக்கு மேலே வந்து மூச்சு விட முடியாது. அதனால் வந்து அது வந்து வாட்டர் பபுளை யூஸ் பண்ணி மேலே தலைக்கவசம், அதாவது நம்ம தலைக்கவசம் மாதிரி ஒரு கவசத்தை உருவாக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. இதுவும் டியூபிடர் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. நம்மக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போக்கிமோன்ஸ் வந்து இதை வந்து டார்ச்சர் பண்ணுது. அந்த நேரத்தில் நம்ம ஃப்ளையிங் டைப் போக்கிமோன் பிச் அந்த போக்கிமோன் வந்து இதனுடைய அந்த வாட்டர் பபுள் ஷீல்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொத்தி விட்டுருது. கொத்தி விட்டு வந்து அதனால் மூச்சு விடுமில்ல, ஐயோ டியூபிடர் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. ஐயோ அங்கிருந்தா சாமி தாங்க முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு டியூபிடரும் திரும்பவும் தண்ணிக்குமே வந்துடுது. என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டியூபிடர் வந்து யோசிச்சு திரும்பவும் இந்த பக்கம் போனால் தான் பிரச்சனை, அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் டிக்லெட் வந்து அப்படி வந்துட்டு இருக்கும்போது டிக்லெட் வந்து தூக்கி தள்ளி விட்டுருது நம்ம டியூபிடரை. அது டியூபிடர் பறந்து போயிடுது. பறந்து போன உடனே என்னடா ஏன் நம்ம பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே அழுக டியூபிடர். அப்புறமா எப்போ அழியதோ வந்து லேண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்து மேலே வந்து மாட்டிக்கிச்சு டியூபிடர். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போக்கிமோன் என் இடத்த விட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயம்பத்தி விட்டுது. மரத்து மேலே வந்து டியூபிடர் வந்து டியூபிடர் டியூபிடர் டியூபிடர்னு செம கத்து கத்திக்கிட்டே வந்து கீழே விழுகுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு எனக்கே பாவமாக தான் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா திரும்ப ஏதோ ஒரு திரும்ப தண்ணிக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு டியூபிடருக்கு ஒரே சந்தோஷம், எப்போ அப்படியே ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருந்தா சாமி அப்படின்னு சொல்லி, ஐ டியூபிட்டா டியூபிட்டான்னு சொல்லி ஒரு இடத்தவங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே சந்தோஷம் டியூபிடருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா தம்பி இந்த பக்கம் திரும்பிப்பாரு அப்படின்ற மாதிரி இங்கே இன்னொரு டியூபிடர் வந்து, டேய் இது ஏடம் சரிவா ரெண்டு பேரும் மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டியூபிடரும் சண்டைக்கு வராங்க. நம்ம டியூபிடர் கொஞ்சம் பயந்து சுபாவம் தானே, இருந்தாலும் தைரியமாக வாடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டிகிட்டு இருக்குதுங்க. அதாவது யார் அதிகமாக பெருசாக வாட்டர் பபுள் வாட்டர் பபுளை வந்து உருவாக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம டியூபிடர்னால முடியல, கவுண்ட் அடித்து விடுந்து ஒரே அடி அந்த டியூபிடர் வந்து நீ போடான்னு சொல்லிட்டு நம்ம டியூபிடரும் அப்படியே சோகமாக அந்த நாள் ஃபுல்லாக அழிஞ்சு திரிஞ்சு அப்படியே ஒரு தோல்வியில் ஒரு மனசை கஷ்டப்பட்டு வந்து உள்ள ஒரு மலைக்கட்டிலாம் படுத்துக்கிச்சு. படுத்துக்கிட்டு உடனே அந்த நைட்டில் வந்து அங்கே இருக்கிற மஷ்ரூம் போக்கிமோன்ஸ் எல்லாம் தெரியலைங்களா, லைட்டில் அஞ்சாலைங்களா போயிட்டுருக்கோம் அங்கே மரத்துலலாம், அதை அதவே ஃபாலோ பண்ணி போகுது நம்ம டியூபிடர். இதெல்லாம் புதுசாக இருக்குது நம்ம டியூபிடருக்கு. அதாவது எப்பவுமே அந்த குளத்துக்குள்ளேயே இருந்து குளத்துக்கு வெளியே வந்து எல்லாத்தையும் பார்க்குறது, அதே போல் அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த தோணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த இரவு முடிஞ்சு பகல் வருது, அந்த நேரத்தில் நெக்ஸ்ட் டேவில் வந்து கடலுக்கு வந்து அடைஞ்சிச்சு. கடல் அடைஞ்சா ஒரே சந்தோஷம் அனுப்பிட்டுருக்கு, இவ்வளோ பெரிய இடமா நமக்கு அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே குதிச்சு எல்லாம் போனால் ஏகப்பட்ட போக்கிமோன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. டியூபிடரும் ஒரு பக்கம் பார்த்து சரி சந்தோஷப்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க் டைப் போக்கிமோன்ஸ் இருக்குல்ல, அந்த போக்கிமோன் வந்து இது ஏன் இடம் ஒழுங்காக போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி அதை துரத்த வருது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஐயோ விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூபிடரும் என்ன பண்ணுதுன்னா ஆளை விடுங்கடா சாமின்னு அந்த நேரத்தில் வந்து பகல் டைமும் வந்துடுது. அப்போது டியூபிடர் ஒரு ஓரமாக கடற்கரையெல்லாம் உக்காண்டிருக்கு. அந்த நேரத்தில் நம்ம லானா, அதாவது லூனா வந்து நம்ம பாப்பிளையோ வாட்டர் பபுளை வச்சு விளையாடிட்டோம். டியூபிடர் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், நம்மள மாதிரி ஒரு ஆள் கடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிரகாசத்தில் தலை சுற்றி வாய்க்கும் போட்டு விழுந்துருது. அந்த வாட்டர் பபுளும்
உடஞ்சிருது. அதை பார்த்துட்டு ஆஷ் என்னடா இது புது போக்கிமோனா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் ஆஷ் கிட்ட இருக்க அந்த அல்ட்ரா பெஸ்ட் பொய்ப்புளும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. அந்த பொய்ப்புள் வந்து எப்பவுமே விளையாடிட்டு இருக்கும். இதை லூனா பார்த்துட்டு விடுங்கடான்னு சொல்லிட்டு ரெண்டு வேக வேக வேகமா போ அந்த டியூபிட்டர் எடுத்துன்னு தண்ணிக்குள்ள ஓட்டுறான். தண்ணிக்குள்ள விட்டுட்டு அப்புறமா மூச்சு விடுது நம்ம டியூபிட்டர். ஏன்னா ஆஷுக்கு யாருக்குமே தெரியாது இது தண்ணி இருக்கிற போக்கிமோனு. இதனால வெளியே வந்து அந்த வாட்டர் பபுள் ஷீல்டு இல்லைன்னா மூச்சும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பாப்புலையும் டூபிட்டரும் சண்டை போட்டுருக்காங்க. அதாவது டூபிட்டர் வந்து நம்ம லூனாவ அவங்களுடைய ஒரு இன்னொரு டூபிட்டர் தான் அப்படின்னு நினைச்சிக்கிச்சு போல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆர்ஸ் வந்து சொல்லலாம், ஓகே பாப்புலே இப்படி தான் பண்ணியா, நீ தான் இப்படி தான் இது பண்ணியா, எனக்கும் வாட்டர் பப்பிள் தோணும் அப்படின்னு சொல்லி டூபிட்டர் கோபமும் வந்து டேய் என்னையாட தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொய்ப்பில் வந்து அந்த வாட்டர் பப்பிள் அடிக்குது. அதுக்கு லூனா வந்து டூபிட்டர் டூபிட்டர் அமைதியார் டூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறா, அதாவது சமாதானப்படுத்துறா. ஏன்னா போய் புள்ள எப்பவுமே இப்படி தான் பண்ணும், ஜாலியாக விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா அதுக்கு டூபிட்டரை. அப்புறமா நம்ம மாலை என்ன சொல்கிறேன்னா, லூனா வந்து உன்னையும் அது ஒரு டூபிட்டராக நினச்சிக்கிச்சு, உன்னுடைய அது துணையாக நினச்சிக்கிச்சு, அதனால தான் உங்க கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம லூனா வந்து அந்த வாட்டர் பப்பில் வெடித்த உடனே அப்போதான் கேவனது, ஐயோ இங்கேயாடா வந்து தொலைச்சோம், இங்கே எதுக்குடா வந்தோம், நம்ம வீட்டை தண்டா தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வீட்டை தேடத்திரமும் வந்து ஸ்கூலை விட்டு பயங்கரமாக அங்கேருந்து அபிச்சு வெளியே வந்துடுது. அங்கேருந்து வந்தோடனே நம்ம ப்ரொஃபஸர் குக்காயும் சரி டியூபிட்டர் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸே டியூபிட்டர் என்ன பண்ணுது அது இடத்த கண்டுபிடிச்சிச்சா இல்லையா அதுதான் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் குக்காயும் சொல்கிறேன். அதாவது ப்ரொஃபஸர் குக்காய் சொல்கிறாரு ஒவ்வொரு டியூபிட்டரும் தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா அது தனியாக வந்து அதுக்குன்னு தனி ஒரு இடத்த உருவாக்கி அங்கே வந்து அதை கூடு கட்டி அதுக்கப்புறமா தான் எவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் குக்காய் சொல்கிறாரு. எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரொஃபஸர் குக்காயும், என்னடா பண்ணுறீங்க ஸ்கூல் நடத்துங்களேன்னா பிள்ளை படிக்கிற வேலையெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. ஆனால் ஜாலியாக இருக்குது இன்ட்ரெஸ்டாக. அதுக்கப்புறமா டியூபிட்டர் என்ன தான் பண்ணுதுன்னு ஒவ்வொரு தலையை பார்த்து ஒவ்வொரு தண்ணி இருக்கிற இடமா போய் பார்க்குது. அங்கே இருக்கிற இடத்த தான் ஏதோ ஒரு டியூபிட்டர் பிடிச்சிருக்கு. இங்கே ஏதோ ஒரு சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு டியூபிட்டர் வந்து பிடிச்சிட்டு இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நான் போய் பிள்ளைக்கு எப்பவுமே ஜாலி. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, அதையும் பார்த்து ஜாலியாக சிரிச்சிட்ருக்கு போய்ப்புள் கம்முன்னு ஒரு போய்ப்புள் அப்படின்னு சொல்லிட்டு போய்ப்புள்ள வந்துடுறான். அதுக்கப்புறம் தனியாக திரும்ப ஒரு காட்டு, காடுனா காட்டு பகுதி ஓரமாக வந்தது. அங்கே ஒரு பெரிய குளத்தையும் பார்த்துருது. எல்லாருமே சந்தோஷம் எப்பாடியோ ஒரு வழியாக டியூபிட்டர் வந்து ஒரு நல்ல இடத்த அந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சஸ்கிட் இருக்குது. அதாவது சஸ்கிட் அந்த போக்கிமோன் இருக்குங்களா, அதுவும் வாட்டர் டைப் போக்கிமோன். இந்த சஸ்கிட்டு இங்கே இருக்குது, இது அது இடம் போல. ஐயோ ரெண்டு பேருக்கு திரும்ப சண்டை முட்டிக்கிச்சு, ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. டியூபிட்டர்னால முடியல, சஸ்கிட் ரொம்ப வேகமாக இருக்கும். அது பாப்புலியோ எல்லாருமே உன்னால் முடியும் உன்னால் முடியும் கமான் 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 ராகுல் கமான் அது மாதிரி மாதிரி சஸ் நம்ம டியூபிட்டரை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா டியூபிட்டர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அதனுடைய மிரர் கோட் அட்டாக்கை யூஸ் பண்ணி சஸ்கிட்டை தோக்கடிச்சிடுது. சஸ்கிட் வந்து தோக்கடிச்சு கீழே விழுந்துருது, டியூபிட்டரும் கீழே விழுந்து. ஆனால் சஸ்கிட் வந்து எவாலி ஆகி போயிடுது. எவாலு ஆன பேர் அதுக்கு வாட்டர் தேவையில்ல, பாருந்து ஜாலியாக போயிடுது. அதுக்கப்புறமா டியூபிட்டருக்கு ஒரே சந்தோஷம், நாம் ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு. லூனா வந்து இது உனக்கு தான் இந்த இடம் ஜாலியாக இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வாட்டர் பப்பிளை மாட்டிக்கிட்டு வந்ததுக்கொன்னே டியூபிட்டருக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறமா டியூபிட்டர் வந்து இந்த இடத்துலயே கூடெல்லாம் கட்டி கீழே வந்து ஜாலியாக இருக்குது. அதை டியூபிட்டர் நினச்சி பார்க்குது, லூனாவை நினச்சி பார்க்குது, லூனானால தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக லூனாவும் இந்த எபிசோட முடியுது. யாருக்கெல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.